புதுக்கோட்டை மாவட்டம் தேனிப்பட்டியில் கிராமத்திற்கு 3 மாதமாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என புகார் தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இத்தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் ஷேக் அப்துல்லா வழங்க கேட்கலாம். ஷேக் அப்துல்லா, அந்த சாலை மறியலில் எத்தனை பேர் ஈடுபட்டுள்ளனர், அவர்களின் கோரிக்கை என்னவாக உள்ளது? புதுக்கோட்டை மாவட்டம் புத்தாம்பூர் ஊராட்சிக்கு உட்பட்டது தேனிப்பட்டி கிராமம். இந்த தேனிப்பட்டி கிராமத்தில் 3 சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த 3 சமூகத்தைச் சேர்ந்த மக்களுக்கும் அதே பகுதியில் உள்ள 50 மீட்டர் கொள்ளளவை கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்துள்ளது. இந்நிலையில்தான் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய ஆதி திராவிட பொதுமக்களுக்கு, சுமார் 50க்கும் மேற்பட்டோர் ஆதி திராவிட பொதுமக்கள் வசித்து வராங்க. அவர்களுக்கு கடந்த 3 மாத காலமாக முறையான குடிநீர் வழங்கவில்லை என்றும், இந்த குடிநீர் விநியோகம் செய்யப்படாததால் பல்வேறு இன்னல்களை அங்கு வசிக்கக்கூடிய பொதுமக்கள் சந்தித்து வருவதாகவும், இது குறித்து ஊராட்சி மன்ற தலைவரிடம் புகார் தெரிவித்தும் முறையான பதிலளிக்கவில்லை, அதற்கான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டி, இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் தேனிப்பட்டி அருகே தட்டாம்பட்டி பேருந்து நிறுத்தம் முன்பு புதுக்கோட்டை அண்டக்குளம் சாலையில் 1.5 மணி நேரத்திற்கு மேலாக மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் இதில் வந்து 50க்கும் மேற்பட்ட பெண்கள், குழந்தைகள், மாணவர்கள் என பலரும் காலி குடங்களுடன் சாலையில் அமர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உடனடியாக தங்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்ய வேண்டும், குடிநீர் விநியோகம் செய்தால் மட்டுமே நாங்கள் போராட்டத்தை கைவிடுவோம் என்று முழக்கங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் சாலையின் இரு புறங்களிலும் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கிறது. சிறிய வாகனங்கள் மாற்று பாதையில் அனுப்பினாலும் பேருந்து, கனரக வாகனங்கள் சாலையின் இருபுறங்களும் நிறுத்தப்பட்டு உள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை, தங்கள் பகுதிக்கு குடிநீர் விநியோகத்தை உடனடியாக செய்ய வேண்டும், குடிநீர் என்பது அடிப்படை தேவை, அத்தியாவசியமானது, உடனடியாக அந்த குடிநீரை விநியோகம் செய்ய வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து இவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. தற்பொழுது இந்த பகுதியில் சாரல் மழை பெய்து வருகிறது. அந்த மழையையும் பொருட்படுத்தாமல் பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் தொடர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் இந்த பகுதியில் ஒரு பரபரப்பான நிலை ஏற்பட்டுள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ஷேக் அப்துல்லா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.